வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய பஞ்சாங்கப்படி சந்திரனாகப்பட்டவர் 2 நட்சத்திரத்திலும் 2 ராசியிலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார். முதலாவதாக பூர நட்சத்திரத்தில் பகல் 2:10 வரை சஞ்சாரம் செய்கின்றார். பிறகு உத்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். மேலும் சந்திரனாகப்பட்டவர் 8:00 வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி திதியாகும். அஷ்டம திதிக்குரிய சூனிய ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மிதுனம் மற்றும் கன்னி சூனிய ராசிகளாக இருக்கின்றது. மேலும் புதனாகப்பட்டவர் இன்றைய தினத்தில் சூனிய கிரகமாக இருக்கின்றார்கள். இன்றைய ராகுகாலம் மற்றும் யமகண்டம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:30 முதல் 9:00 வரை ராகுகாலமும், காலை 10:30 முதல் 12:00 வரை யமகண்டமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் என்றால் பகல் 12:00 முதல் 2:00 வரையும், பிறகு 3:00 முதல் 4:00 வரையும், இரவு 6:00 முதல் 9:00 வரையும் சுப ஓரைகளாக வருகின்றது. எனவே இந்த நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் திட்டங்களை செயல்படுத்தினால் நல்ல விதமான வெற்றிகளையும் சாதகமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். மேலும் இன்றைய தினத்தோடைய விசேஷம் என்னவென்றால், 10 இன்றைய தேதி 1ஆம் இன்னாக சூரியனுடைய ஆதிக்கத்தை எண்கணித ஜோதிடப்படி பெறுகின்றது. மேலும் 10/6/2019 இவை அனைத்தையும் கூட்டினால் 19 என்று வருகின்றது. 19 கூட்டினால் 1. எனவே எண்கணித ஜோதிடப்படி இன்றைய தினம் சூரிய ஆதிக்கம் பெறுகின்ற நாளாகவும், கிழமையின் அடிப்படையிலே சந்திரனுடைய கிழமையாகவும் வருகின்றது. நவ கோள்களிலே சூரியன் சந்திரன் இருவரை மட்டுமே நாம் வெறும் கண்களால் பார்க்க முடிய அமைப்பில் இன்றைய தின ஆதிக்கப் பெறுகின்ற கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் என்பதனால் அனைவருக்கும் இன்றைய தினமாகப்பட்டது சிறப்பாகவும் சீராகவும் மகிழ்ச்சியாகவும் கழியக்கூடிய அமைப்பில் தான் இன்று அமையும். இனி நாம் இன்றைய தினத்துக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இருக்கு என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. இன்றைய தினமாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே அமைந்திருக்கின்றது. உங்களுடைய ராசியாதிபதி மிக பலமாக இருக்கின்ற அமைப்பிலும், மேலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 5 பிறகு 6 சஞ்சாரம் செய்கின்றார். இரவுக்கு பிறகு கன்னி ராசிக்கு வருகிறார். ஆகையால் பகல் முழுவதும் அவர் சிம்ம ராசியில் இருப்பது உங்களுக்கு ஒரு மனோநிலையாகப்பட்டது. மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் திட்டங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. சூரியன் மற்றும் சந்திரனாகப்பட்டவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இன்றைய நாள் மிக சிறந்த யோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீர்கள். சூரியன் மற்றும் சந்திரனாகப்பட்டவர்கள் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். எனவே இன்றைய தினம் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் அவற்றில் வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீர்கள். மேலும் உங்கள் உழைப்புக்கேற்ற நலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். உடல் நலத்திலும் நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலவும். செயல்கள் சாதகமான சூழ்நிலையாய் அமைந்து அவற்றை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எனவே உங்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வார முதல் நாட்களாக இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மனோநிலையை நீங்கள் பெறுவீர்கள். எனவே இன்றைய தினமாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மேலும் மிதுனம் மற்றும் கன்னியாகப்பட்டது தீசூன்ய ராசியாக அமைவதும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 இடங்கள் அவை துர்ஸ்தானங்களாக இருக்கின்ற 3 மற்றும் 6 சூனியத்தை பெறுவதனால் உங்களுடைய முயற்சி சரியான வெற்றி கிடைக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்களை தாராளமாக கேட்கலாம், எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை தாராளமாக எடுத்து சொல்லலாம்.
உங்களுடைய முயற்சியால் அவை மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நல்ல விதமான சாதகமான சூழ்நிலையும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் எதிரிகள் இல்லாத போட்டிகள் இல்லாத ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைவதால் உங்களுடைய திட்டங்களுக்கு செயல்படுவோம் இன்றைய கூடுங்கள். அவற்றினால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இன்றைய தினமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவே அமைகின்றது. நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடமான மிதுனம் மற்றும் கன்னி சூனிய ராசிகளாக இருக்கின்றது. எனவே வார்த்தைகள் சற்று நிதானமாகவும் தெளிவாகவும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுவதும் நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது சுகஸ்தானத்திற்கு சந்திரன் இருப்பது மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவக்கூடிய யோகமைப்பும், பிறகு சந்திரனாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துக்கு வருவதும், அவர் சூனிய ராசியில் அமர்வதும், மூன்றுக்குரியவன் சூனிய ராசியில் அமர்கின்றது மிக சிறந்த யோகத்தை பெறும். எனவே மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆகையால் மாலைக்கு பிறகு நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் தாராளமாக பேசலாம். அதற்கான ஒரு முடிவை, செயலை நீங்கள் எடுக்கலாம். எனவே பகல் பொழுதிலே சற்று நிதானமாக பேசுவது நல்லது. வார்த்தைகளிலே சக ஊழியர்களிடம் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. எனவே இன்றைய தினம் சற்று நிதானமாக இருப்பதும், முயற்சிகளை மாலைக்கு பிறகு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எடுப்பதும் உங்களுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் அமையும். மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராசியிலே ஆட்சியாக இருப்பது எண்ணத்தில் சீரான ஒரு ஓட்டம் இருக்கும். எந்த ஒரு செயலையும் கவனமாக சிந்தித்து எவை நல்லவை எவை கெட்டவை என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினமாகப்பட்டது வார்த்தையில் நிதானமாக இருந்தால் எல்லாவற்றிலும் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிமையான ஆளாக அமையும். நலம் பெருக, பலம் பெருக. இனி நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, இன்று நாள் முழுவதும் சற்று எச்சரிக்கையாகவே நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசி சூனிய ராசியாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் அஷ்டமி திதிக்குரிய சூனிய ராசி மிதுனம் மற்றும் கன்னி. எனவே சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை சிந்திக்காமல் அவற்றில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீர்கள் என்றால் இன்றைய பொழுதாகப்பட்டது உங்களுடைய முயற்சிக்கு சரியான வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இரவு வரை பார்க்கின்ற பொழுது சந்திரன் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இரண்டுக்குரியன் இரண்டுக்கு இரண்டாம் இடமான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம், ஆனால் அவற்றில் கவனங்கள் வேண்டும். எனவே இன்றைய தினம் சற்று எவற்றிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். நலம் பெருக, வளம் பெருக. இனி நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, மிக சிறப்பான சீரான நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய காரியத்திற்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய திட்டங்களுக்கு சரியான சாதகமான அனுமதி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய யோகம் பெறக்கூடிய நாளாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. மூன்றுக்குரிய கன்னியும் பனிரெண்டுக்குரிய மிதுனமும் சூனிய ராசியாக வருவதனால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக கடகராசி அன்பர்களான உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை பெறக்கூடிய தினமாகவும், வாரத்தின் முதல் நாளாகப்பட்டது மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய இன்பத்தை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. எனவே உங்கள் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான யோகத்தையும் மேன்மையும் பெறக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். எவற்றிலும் சிறப்பு பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமர்ந்திருப்பதும், சூரியன் மற்றும் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருப்பதனால் உங்களுடைய ராசியாதி பலமாக இருக்கின்ற இன்றைய தினம் எவற்றிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், ஜெயமும் உண்டாகும். இன்றைய தினம் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் கழிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. வேலை நாட்களின் முதல் நாளான திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பாக அமைகின்ற பொழுது மற்ற வேலை நாட்களும் உங்களுக்கு இனிமையாக அமையக்கூடிய மனோநிலை பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் ஆரம்பமே அமக்கலமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அற்புதமான தினமாக அமையக்கூடிய நிலையில் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் தகுந்த மரியாதை கிடைக்கும். அதற்கு மதிப்பும் செல்வாக்கும் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுத்து அவற்றை கவனத்துடன் கேட்கக்கூடிய நிலையாக அமைகின்ற இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய எண்ணங்களை உங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்துங்கள்.
அவற்றினால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குருவுக்கு 11 இடத்திலும் 10 இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் அவற்றினால் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது. ராசியாதிபதியும் மிக பலமாக 10 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற இன்றைய தினம் உங்களுக்கு தினக்கோள்கள் தின நாள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற போது மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கின்ற தினம் இன்றைய தினம். மேலும் நாள் கோளான சந்திரனும் மிக அற்புதமாக இருப்பதனால் இந்த திங்கட்கிழமையாகப்பட்டது உங்களுக்கு திடீர் யோகத்தை பெறக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரமும் திட்டங்களை செயல்படுத்தி அவற்றில் மிகப்பெரிய வெற்றியும் பெறக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் அமைகின்றது. எனவே முயற்சிகளை தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம், அவற்றில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இன்றைய நாளாகப்பட்டது உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் பகல் பொழுதாகப்பட்டது செலவுகள் உள்ள தினமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் 12 இடத்தில் உங்களுக்கு 8 வரை சஞ்சாரம் செய்கின்றார். எனவே வேலை நாட்களின் முதல் நாளாக இன்று உங்களுடைய நண்பர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஆனால் அவற்றால் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. செலவுகள் என்பது செய்யக்கூடிய ஒன்று தான், ஆனால் மிகப்பெரிய அளவிலே அசுப செலவு விரயமாக இருந்தால்தான் மிகப்பெரிய செலவாக அவை நமக்கு தெரியும். நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு செலவு செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் மகிழ்ச்சியோடு வேலை நாட்களின் முதல் நாட்களை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். எனவே இனி வரும் நாட்களும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமையும். 8 பிறகு உங்களுடைய இந்த வாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விஷயங்களையெல்லாம் சற்று சிந்தித்து அவற்றை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வதன் மூலம் அவற்றுக்கான வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பொதுவாக எந்த ஒரு செயலும் நாம் மனதிலே நினைப்பதை விட ஒரு எழுத்தாக அதை எழுதுகின்ற பொழுது அவருக்கு செயல் வடிவம் கிடைக்கும். அதுதான் இறைவனுடைய எண்ணங்களாகவும் இருக்கும். எனவே உங்களுடைய திட்டங்களை இரவுக்கு பிறகு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் இனி வரும் நாட்களும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் செலவுகள் நிறைந்த தினமாக உங்களுக்கு இருக்கும். இந்த நாளாகப்பட்டது இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். உடல் நலத்தில் மற்றும் குடும்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சியாக நிலவக்கூடிய நாளாகவே அமையும். எனவே வெற்றிகள் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் என்று சொல்லி நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது இன்று பகல் நாளாகப்பட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் யோகத்தையும் பெறக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. வேலை நாட்களின் முதல் நாளாகப்பட்டது உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலும் சிறப்பான நிலையாகவே இருக்கும். மகிழ்ச்சியும் இன்பமும் வெற்றியும் பெறக்கூடிய யோக நாட்களாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய தினத்தில் உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நலம் இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும். ஆகையால் இன்றைய தினம் தாராளமாக உங்களுடைய செயல்களை நீங்கள் செயல்படுத்தலாம். என்ன ஓட்டத்தில் இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் செயலாக செய்கின்ற பொழுது அவை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளாகவே திரும்ப வரும், வெற்றி பெறக்கூடிய நாளாகவே அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவே அமையும். ஆனால் சற்று பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மிதுனம் என்கின்ற பாக்கியஸ்தானம் திதிசூனிய ராசியாக வருகின்றது. எனவே யாராவது பண உதவி என்று கேட்டால் இன்றைய தினம் தட்டி கழிப்பதே நல்லது. ஆகையால் இன்றைய தினம் அந்த ஒரு விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்காவது இன்று கடன் கொடுத்தீர்கள் என்றால் அது திரும்பி வருவது சந்தேகமே. எனவே இன்றைய தினம் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திரன் 10 இடம் என்கின்ற கருமஸ்தானத்திலும் 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் சகல விஷயத்திலும் உங்களுக்கு யோகத்தை பெறக்கூடிய மனநிலையாகப்பட்டது. தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மனோதைரியமும் இருக்கக்கூடும். இன்றைய நாள் மனோதிடமாகப்பட்டது மிக பலமாக இருக்கின்ற அமைப்பில் இன்று சிறப்பாகவே உங்களுடைய முதல் நாள் வேலை நாட்களின் முதல் நாளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலெல்லாம் சிறப்பான ஒரு சூழ்நிலைகளே நிலவும்.
உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் சிறப்பான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு நிலவும். பணமாகப்பட்டது தனவரவாகப்பட்டது என்று தாராளமாகவே இருக்கும். கணவன் மனைவி உருவாகப்பட்டதும் சீராகவும் சிறப்பாகவும் எந்த விதமான கசப்புகள் இல்லாத நிலையாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கின்றது. இனிமையான நாளான இன்று நீங்கள் நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, அஷ்டமாதிபதியான சந்திரன் 9 இடத்தில் மற்றும் 10 இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் சற்று மன ரீதியான குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். சிறிது தடுமாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய திட்டங்களுக்கான வெற்றி இன்றைய தினம் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சூழ்நிலை நிலவும் என்றாலும் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பீர்கள். சற்று சோர்வாக இருக்கக்கூடிய நிலையாகவும் நீங்கள் இருப்பீர்கள். வேலை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தட்டி கழிக்காமல் உங்களுக்கான வேலையை வேலை நாட்களில் முதல் நாளாக இன்று சரியாக முடித்து விட்டீர்கள் என்றால் வரும் நாட்களில் அவற்றினால் எந்த விதமான சிக்கல்கள் ஏற்படாத நிலை இருக்கும். வேலையை சற்று தாமதப்படுத்தினீர்கள் என்றால் அவையே உங்களுக்கு பெரிய சுமையாக அமைந்துவிடும். எனவே இன்றைய தினம் உங்களுடைய விஷயத்தில் செயலில் கவனமாகவும் கருத்தாகவும் இருந்தீர்கள் என்றால் சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் அவற்றில் மகிழ்ச்சியே உங்களுக்கு நிலவும். மேலும் உடல் நலத்தில் என்று பார்க்கின்றபோது சோர்வு சற்று இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது நீங்கள் கண்ணும் கருத்துமாக இன்றைய தினம் இருந்தீர்கள் என்றால் பெரிய அளவிலே நன்மைகள் பெறக்கூடிய நாளாகவே அமையும். இன்றைய தினம் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, பலம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, இன்று 8 வரை சந்திரன் 8 இடத்திலிருந்து சந்திராசிரம நாட்களாக உங்களுக்கு இருக்கின்றது. வேலை நாட்களில் முதல் நாளான இன்று சற்று மௌனமாகவும் நிதானமாகவும் உங்களுடைய செயலை நீங்களே முன்னின்று முயற்சி எடுத்து செய்து முடிப்பதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்காமலும் இருப்பீர்கள். இன்று இறை வழிபாட்டுக்குரிய தினமாக இருப்பதனால் மனதிலே இறைவனையும் அனுமனையும் நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் இந்த சந்திராசிரம நாட்கள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லாத நாளாகவே அமையும். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கின்ற நாள் தான் சந்திராசிரமம். மனதளவிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவை செய்யலாம் செய்ய வேண்டாம் என்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய தினமாக சந்திராசிரம நாட்கள் அமையும். எனவே இன்றைய தினம் இறை வழிபாட்டு குதிரையமாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். இரவு 8 பிறகு சந்திராசிரமம் விலகி விடுவதனால் சந்திரனை வணங்கி வருவதும் பார்வதி தேவியை வணங்கி வருவதும் நன்மையை உங்களுக்கு கிடைக்கும். தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, பகல் முழுவதும் சந்திரன் 7 இருப்பது சிறப்பைத்தான் தருகின்றது. மேலும் 11 இடத்தில் சனி பலமாகவும் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் சுக்கரன் ஆட்சியாகவும் இருக்கின்றார். ஆனால் இரவு 8 பிறகு நீங்கள் சந்திராசிரமத்தை பெறுகின்றீர்கள். எனவே வேலை நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு சற்று மௌனமாகவே இருப்பது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் சுமாராக மௌனமாகவே இருந்துவிட்டால் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் இல்லாத நிலமாக அமைந்துவிடும். இல்லை என்றால் இரவு உங்களுக்கு தூங்கா இரவாக அமைந்துவிடும். எனவே இன்றைய தினம் இரவு பிறகு நீங்கள் மௌனமாக கடைபிடித்து இறை வழிபாட்டு செய்வதே நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நாளாக பகல் பொழுவது நடக்கிறது. பிறகு சற்று இறை வழிபாட்டு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடிய தினமாகவே அமைந்திருக்கின்றது. பகல் முழுவதும் 6 இடத்தில் சந்திரன் இருப்பது, கோச்சார ரீதியாக சந்திரன் 6 இருப்பது வெற்றியை பெறக்கூடிய தினமாக அமையும். மேலும் உங்களுடைய பாக்கியாதிபதி இன்றைய தினம் மிக சிறப்பாக பகல் 2 பிறகு உத்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். சூரியனாகுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கின்ற நிலையிலே அவை உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் தான் கிடைக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். அதில் நீங்கள் வெற்றி தான் பெறுவீர்கள். போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் உங்களுடைய அலுவலகத்தில் இல்லாத நிலையாக சக ஊழியர்கள் உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய நிலையாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நடக்கும். இன்றைய தினம் உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அவற்றில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். புதிய சிந்தனைகளுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீர்கள் என்றால் அது சீராகவும் சிறப்பாகவும் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும். எனவே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் துரிதப்படுத்தினீர்கள் என்றால் அவற்றில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இதுவரை நாம் பார்த்தது 6 அனைத்து ராசி அன்பர்களுக்கான தினப்பலன். தினப்பலன் என்பது இன்றைய தினத்துக்குரிய பலன், திதிக்குரிய பலன், நட்சத்திரத்துக்குரிய பலன். ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகம்,
அந்த ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தசாபுத்தி இயந்திரங்களின் வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் தரும். எனவே இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகல விதமான வெற்றிகளையும் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் இன்றைய தினம் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.